ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி காலேஜில் பண்ணுறது பெட்டராக இருக்குமா அல்லது கரஸில் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான். அதான் கரஸில் பண்ணினா அந்த டிகிரிக்கு வேல்யூ இருக்குமா, இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடான எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இப்போ இந்த டாபிக் டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ சிஏசிஎம்ஏசிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே காலேஜ் படிக்கிறாங்களா, எல்லாருமே கரஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸு டிசைட் பண்ணுறது தான். இப்போ நான் பார்க்குறதுலையே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மேம் காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும், ஸோ காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கணும், ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை விட்டு கொடுக்க விரும்பலை, அதனால் காலேஜும் படிக்கிறேன், பட் அதே சேம் டைம் எனக்கு ப்ரொஃபஷன்லேயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதனால் நான் சைடில் சிஏ ஆர் சிஎம்ஏயும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் டிசிஷன். ஸோ அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, காலேஜுக்கு போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணுறப்ப அதுதான் நல்லது. ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி காலேஜ் எடுத்து அதே சமயத்தில் ப்ரொஃபஷன்லேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறப்ப ரெண்டுமே அவங்களால பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு போக முடியும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதாவது காலேஜுக்கு டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ப்ரொஃபஷன் வந்து சைடில் பண்ணு, ஏன்னா ப்ரொஃபஷன் ஒருவேளை உன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னாலும் ஒரு டிகிரி வந்து ரெகுலர் காலேஜில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் ரெகுலர் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதுவும் பெஸ்ட்டு தான். ஸோ இப்போ அவங்க சிச்சுவேஷன் என்ன, பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ரெகுலர் காலேஜில் ஒரு டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த ப்ரொஃபஷனை பின்னாடி கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே தான், இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி நமக்கு ஒரு ரெகுலர் காலேஜில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு காலேஜ் லைஃப்லலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல மேம், நான் வந்து முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனில் தான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறேன், எனக்கு வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இதில் மூணுமே படிக்கணும்னு ஆசை, அல்லது ஏதாவது ரெண்டு அல்லது ஏதாவது ஒன்று, பட் என்னுடைய ஃபுல் டைமுமே இதுக்கு மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒதுக்க போகிறேன், இது முடிக்கிறது ஒன்று தான் என்னுடைய எய்மு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜும் போகாமல் கரஸ்பான்ஸில் படிச்சுக்கிட்டு சிஎஸ்சிஎம்ஏ ஆர் சிஎஸ் படிப்பாங்க. இதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி இந்த ப்ரொஃபஷனே எய்மாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா கரஸில் முதல்ல அண்டர் கிராஜுவேட் எடுக்காமல் முதல்ல அந்த ப்ரொஃபஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரஸில் இந்த யூஜிஆர்பிஜி கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இக்னோவில் சிஏ சிஎம்ஏ அண்டு சிஎஸ் மூணுக்கும் ரிலேட்டடான கோர்சஸ் வச்சுருக்காங்க, பிகாம் அண்ட் எம்காம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மூணு கோர்ஸுக்குமே ரிலேட்டடான தனித்தனி பிகாம் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் அண்ட் ஃபைனல் அதை முடிக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான கிரெடிட் உங்களுக்கு அந்தந்த பேப்பரில் கிடைக்கும் பிகாமில். ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டரில் இருக்கிற கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ரெண்டும் கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிகாமில் ஜஸ்ட் ஒரு 4 பேப்பர்ஸ் ஆர் 6 பேப்பர்ஸ் அது மட்டும் எழுதினீங்கன்னா போதும், அந்தந்த ரிலேட்டடான பிகாமில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு பிகாம் கோர்ஸுக்கான கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு அந்த டிகிரியும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஜஸ்ட் 1 இயர் அந்த மாதிரி பீரியடுக்குள்ளேயே நீங்கள் முடிக்க முடியும் இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா. அதே மாதிரி ஃபைனல் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எம்காமும் அதே மாதிரி வாங்கிக்க முடியும், அந்த கிரெடிட் அவைல் பண்ணிவிட்டு ஒரு ரிமைனிங் பேப்பர்ஸ் ஒரு 4 பேப்பர்ஸ் ஆர் 5 பேப்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இக்னோவில் சிஎம்ஏல எம்பிஏவும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரும், வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை இப்போ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜுன்னு நினச்சி போகிறவங்களும் இருக்காங்க, அல்லது கரஸே போதும்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி, உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இதுலேயுமே இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், காலேஜ் எடுத்து படிச்சுக்கிட்டே சிஎஸ்சிஎம்எஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சில காலேஜஸில் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும், ரிலேட்டட் பிகாம் அப்படின்னா சிஎம்ஏ ஆர் சிஏ படிக்கிற சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலேட்டடான பிகாம் இருக்கும், பிகாம் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அல்லது பிகாம் ஹானர்ஸ், அதில் சிஏக்கு ரிலேட்டடான போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், சிஎம்ஏ சிஎஸ்க்கு ரிலேட்டடான போர்ஷன்ஸ் அந்தந்த மாதிரி கோர்சஸ் வச்சுருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்க, ரெகுலர் காலேஜில் பிகாம் டிகிரியும் அவங்களுக்கு கிடச்சிரும், அதோட சிஎஸ்சிஎம்ஏ ரிலேட்டடான பேப்பர்ஸு அந்த பிகாம்லேயும் அவங்களுக்கு கவர் ஆகிடும். அப்படி இருக்கப்ப ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ அப்படியே படிச்சுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியும் சில ஸ்டூடெண்ட்ஸு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயும் படிக்கிறப்ப
அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸோட டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிகிரிங்கிறது சப்போர்ட்டிங்காக உங்கள் நேமுக்கு பின்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி இருக்கிறப்ப அதோட ஒரு யூஜி டிகிரி அண்ட் பிஜி டிகிரிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது தான். பட் இதை ஒரு பேக்கப்பாக, அதாவது இந்த கோர்ஸு படிக்கிறப்ப இதில் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிகிரியும் வேணும் அப்படின்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. பட் இந்த சிஏ ஆர் சிஎம்ஏ ரெண்டும் சேர்த்து எடுப்பாங்க பாருங்கள், சிஏவும் சிஎம்ஏயும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது சிஎம்ஏயும் சிஎஸ்ஸும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கோர்ஸாக கலந்து படிப்பாங்கல்ல, அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரஸில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா அது ரெண்டு ப்ரொஃபஷன் கோர்ஸுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியாக போயிடும். அப்போ ரெகுலர் காலேஜுக்கு போனோம்னா எங்களுக்கு அந்த டைம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கரஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில சமயம் அந்த கரஸில் படிக்கிறதையுமே ஒத்தி போடுவாங்க. இதில் இன்டர்வ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இக்னோவில் பிகாம் அந்த மாதிரி போட்டுட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் டிசைட் பண்ணிக்கிட்டு செய்கிறாங்க. இந்த சிஏ சிஎம்ஏ ரெண்டுமே ரிலேட்டடான கோர்சஸ், கிட்டத்தட்ட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% சிமிலராக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கோர்ஸும் சூஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு கோர்ஸும் நான் படிக்கிறப்ப படிப்பு வந்து ஒரு பாடம் வந்து ஒரு தரம் தான், ரெண்டு ஈக்குவலான போர்ஷன்ஸ் தான். அப்போ ஒன் டைம் நான் படிக்கிறத இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் என்னால் எக்ஸாம் எழுத முடியும். அப்படி எக்ஸாம் எழுதுகிறப்ப கண்டிப்பாக நான் ஏதாவது ரெண்டுமே கிளியர் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கோர்ஸாவது நான் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், பட் சைடில் எனக்கு ஒரு கரஸில் ஒரு டிகிரி பிகாமையும் நான் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரியும் சில ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து தெளிவாக இருக்காங்க எதை டிசைட் பண்ணணும், எது நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களே இதை இந்த மாதிரி தீர்மானிச்சுக்கவும் செய்கிறாங்க. சரி, இப்போ ரெகுலர் காலேஜோ அல்லது கரஸ்லேயோ படிக்கிறப்ப ஒன்றுக்கும் தனித்தனியாக அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ ரெகுலர் காலேஜில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது. காலேஜ் லைஃப் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வயசில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான், நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நம்ம பழகிறது அண்ட் காண்டாக்ட்ஸ் அங்கே நிறையா கிடைக்கும் உங்களுக்கு, அங்கே காலேஜில் இருக்கிற லெக்சர்ஸோட பேசுகிறது பழகிறது, காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட மற்றவங்களோட எல்லாம் காண்டாக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு நிறையாவே கிடைக்கும். ஸோ அந்த லைஃப்பும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உங்களுடைய பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் ரெகுலர் காலேஜில். பட் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டுமே பார்க்கணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து இப்போ நீங்கள் ரிசர்வ் டைப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் சோஷியலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலேஜுக்கு போகிறப்ப. அந்த 3 வருஷத்தில் கண்டிப்பாக எல்லாரோடையும் பழகிறப்ப ரிசர்வ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சோஷியலாக மாறிடுவாங்க, எல்லார்ட்டையும் கலந்து பேசுறது பழகிறதுன்னு மாறிடுவாங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியுமே நல்லா டெவலப் ஆகும். பட் இதில் ரெண்டு விதமுமே நம்ம யோசிக்கணும். அதாவது கொஞ்சம் நல்ல பழக்கத்தோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு ரவுடித்தனம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிதுன்னா இவங்களுமே அந்த மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல டைப்பாக அமைஞ்சு அவங்களுமே நல்லா படித்து இந்த தன்னோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸையுமே நல்லா படிக்க வைக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஸோ இரண்டு விதமானதுமே இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ எது நல்லது எது கெட்டது, கெட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லதை மட்டும் எதுன்னு பிரித்து பார்க்குற பக்குவம் இந்த ஏஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு பழகிற மாதிரி தீர்மானிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, இதை மிஸ் பண்ணிடாமல் காலேஜ் ரெகுலர் காலேஜ் போகிறப்ப அவங்க இது ஒரு பாயிண்ட்டாக மெயின் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் உண்மை தான். அதோட இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்று அட்வான்டேஜில் இதுவுமே சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில காலேஜஸில் சிஎம்ஏ சிஏ ரிலேட்டடான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் படிக்கிறப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஸோ சிஏ சிஎம்ஏ ரிலேட்டடான கோர்சஸ்க்கு அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அங்கேயே படிச்சிருவாங்க. ஸோ அப்போ அது இன்னும் அடிஷனல் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அப்போ ஒன்றில் அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக இன்னொன்றில் டிஸ்அட்வான்டேஜ். அதாவது ரெகுலர் காலேஜில் அட்வான்டேஜுங்கிறது கரஸில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ கரஸில் நீங்கள் படிக்கிறப்ப நிறையா காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா காலேஜ் ஈவெண்ட்ஸில் அதெல்லாம் கலந்துக்கிறது அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. ஸோ அங்கே அதை பார்க்குறப்ப டிஸ்அட்வான்டேஜ்னு நமக்கு தோணும். இப்போ இதே காலேஜ் லைஃப் ரெகுலர் காலேஜில் போகிறப்ப அங்கே என்னென்னலாம் உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத விட சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல பாயிண்ட் வந்து
டைம் வந்து நிறையா அங்கே கன்சியூம் ஆகும். டைம் நிறையா எடுத்துக்குதுன்னா என்ன சொல்லலாம், நீங்கள் வீட்டில் இருந்து காலேஜுக்கு போக வர்ற டைமு, அதை தவிர படிக்கிறதுக்கான டைமு. ஏன்னா படிக்கிறது காலேஜுக்கும் நீங்கள் படிக்கணும், ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் படிக்கிறதுக்கு டைம் வந்து பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ட்ராவல் போகிறது ஒன்று, அந்த காலேஜில் உங்களுக்கு எப்படியுமே ஒரு 6 to 8 hours அந்த மாதிரி டைம் இருக்கும்ல. அப்போ அந்த காலேஜ் டைம் போக மீதி டைம் தான் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ராவலிங் போயிட்டு வருது, அந்த டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். காலேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது உங்களுக்கு காலேஜ் அப்படின்னா டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க உட்காடுறது. அண்ட் அசைன்மெண்ட்டு, காலேஜில் நிறையா ஒர்க் கொடுப்பாங்கள்ல உங்களுக்கு, அசைன்மெண்ட்டு அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் செமஸ்டர் அண்ட் இன்டர்னல்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காலேஜுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குறப்ப அதோட சேர்ந்து ப்ரொஃபஷன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கஷ்டம்னு சொல்ல முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டையுமே பண்ண முடியாமல் திணறுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு விதமான சுச்சுவேஷனுமே நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்போ டைம் வந்து நிறையா செலவாகும். காலேஜு ரெகுலர் காலேஜு போனீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சஸும் சொல்லலாம். ரெகுலர் காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக செலவாகத்தான் செய்யும், பட் கரசலங்கிறது எக்ஸ்பென்ஸும் கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இதோட என்ன அடிஷ்னலாக சொல்கிறதுனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது காலேஜுக்கு தான் நான் டயர்ட்னஸ்ன்னு சொன்னது, காலேஜுக்கு போகிறது அங்கே இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிக்கணும், அந்த டயத்துக்கு நீங்கள் காலேஜில் இந்த சரியான சமயத்தில் இருக்கணும், அண்டு காலேஜுக்கான செமஸ்டர் அண்ட் அசைன்மெண்ட்டை தான் சப்மிட் பண்ண வேண்டியது, இன்டர்னல்ஸுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு நடுவில் இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன் சைடில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு தடுமாற்றங்கிறது அங்கே வரத்துக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், அதை பேலன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக கரஸ்லங்கிறப்ப கம்மி தான், ஏன்னா ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பென்ஸு கிடையாது, அண்ட் காலேஜுக்கு ரெகுலராக நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக கரஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப காஸ்ட் வைஸும் கரஸில் கம்மியாக தான் ஆகும். இதை வந்து அதில் ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று டைம்னு சொல்கிறப்ப, இப்போ நீங்கள் ரெகுலர் காலேஜோட சிஏசிஎம்ஏ படிக்கிறப்ப ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் ஓகே, காலேஜோட சேர்ந்தே நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும். சிஏசிஎம்ஏ ஆர்சிஎஸ் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு கோர்ஸ் மட்டும் பண்ணுறீங்க, ஒன்று ரெகுலரில் பண்ணுறீங்க, எய்தர் சிஏ அல்லது சிஎம்ஏ ஆர்சிஎஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு ரெகுலர் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு அளவுக்கு ஃபவுண்டேஷனும் இன்டரும் கிளியர் பண்ண முடியும். இப்போ இதை இன்டர் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டிகல்ஷிப் போக வேண்டியது இருக்கும் இல்லையா, இன்டர் ஜாயின் பண்ணுறப்பவே சிஎம்ஏலாம் ஆர்டிகல்ஷிப் தேவைப்படும் ஃபைனல் எழுதுகிறப்ப. ஸோ அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டே ஆர்டிகல்ஷிப்புங்கிறது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இன்டர் வரைக்கும் சீக்கிரமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னாலும் காலேஜ் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ஃபைனல் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல டைம்ங்கிறது கொஞ்சம் நீங்கள் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்பீடாக ஃபவுண்டேஷனும் இன்டரும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலுக்கு வர்றப்ப அந்த ஆர்டிகல்ஷிப் எவ்வளோ இருக்கணும், மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் ஃபைனல் எக்ஸாம் எழுதணுங்கிறப்ப காலேஜ் முடித்தால் தான் உங்களால் ஆர்டிகல்ஷிப் போக முடியும். ஸோ காலேஜில் போய்கிட்டே ஆர்டிகல்ஷிப் பண்ணுறதுங்கிறது முடியாது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை யோசிச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் சிஏஆர்சிஎம்ஏயும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணியிருப்பாங்க. உடனே ஃபவுண்டேஷன் நம்ம பாஸ் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎலையே கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெகுலர் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம், இதை பண்ணவே கூடாது. இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஃபவுண்டேஷனை மட்டும் முடித்ததை நம்பி ரெகுலர் பிகாமில் நிப்பாட்டிட்டு கடைசியில் இந்த சிஎலை இன்டர்லேயும் அவங்க நேராக முடிக்காமல் ரெண்டுமே பாதியில் பாதியில் நிற்கிற மாதிரி இன்னும் அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுனா மனசுக்குள்ளே அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். காலேஜும் முடிக்கலை சிஏவும் முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு உருவாகிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் காலேஜுக்குள்ளே ரெகுலர் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தயவு பண்ணி அதிலேருந்து பேக் வாங்கி பின்னாடி வரவே வராதிங்க. அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனுக்கு வரலான்னு நினைக்காதீங்க. ரெகுலர் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. அந்த டிகிரி ஃபுல்லாகவே நீங்கள் கிளியர் வாங்கி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் பண்ணினாலும் சரி அடிஷ்னலாக பண்ணாலும் சரி சிஎஸ்சிஎம்ஏ பண்ணலாம். இப்போ ஃபவுண்டேஷன் முடிக்க முடியல அப்படின்னா ரெகுலராக முடிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக கோர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு சிஆர்சிஎம்ஏசிஎஸ் ஜாயின் பண்ண முடியும்.
பட் இன் பிட்வீன் ஃபவுண்டேஷன் முடித்தாச்சு அப்படின்ன உடனே அவசர அவசரமாக காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. அந்த விஷயம் மட்டும் பண்ணவே கூடாது. அதோட சேர்ந்தே நீங்கள் இன்டர் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாலுமே அடுத்தது ஃபைனலுக்கு போகணும், காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்கும், காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணுங்கிற நினைப்பே வேண்டவே வேண்டாம். காலேஜை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ரெகுலர்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடுறது நல்லது. அப்புறம் இந்த ரெகுலர் காலேஜில் படிக்கிறப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டேட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் டேட் அவங்களோட இன்டர்னல்ஸோ செமஸ்டரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் டேட் வருது பாருங்கள், அது இந்த சிஏசிஎம்ஏ எக்ஸாம் டேட்டோட கிளாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வர்றப்போ அவங்க எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஒன்று ப்ரொஃபஷன் எக்ஸாமுக்கு போகிறதா அல்லது காலேஜ் எக்ஸாமுக்கு போகிறதான்னு. ஈவன் இப்போ சமீபத்தில் கூட எக்ஸாமில் இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸை யோசிச்சு சில ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் எக்ஸாமையும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சிஏசிஎம்ஏ எக்ஸாமையும் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனும் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே கரஸில் அந்த மாதிரி வராதா அப்படின்னா வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிக்கலை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கரஸில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் இப்போ கரஸில் பண்ணினா அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா, அதுக்கு வேல்யூ உண்டா, இந்த டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு போகிறப்ப பிகாம் டிகிரி மட்டுமே, அதாவது வெறும்னே யூஜி மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏனி யூஜி மட்டும்தான் படிச்சிருக்கீங்க, அதை வச்சு தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டே மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ரெகுலர் காலேஜில் முடிச்சிருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெகுலர் காலேஜில் ஒரு யூஜி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கும் கரஸை விட. அங்கேயுமே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு 10,000-15,000 கிடைக்கும். அப்புறமா நீங்கள் ஃபர்தராக அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். பட் அதே இது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் முடிச்சுட்டு சிஏஆர் சிஎம்ஏ ஆர் சிஎஸ் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த அண்டர் கிராஜுவேட் யூஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்காது. ஏன்னா சிஎம்ஏ சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ்ஏ முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப அங்கே பிகாம் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விங்கிறது நார்மலாக வராது. ஆனால் இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரெகுலர் காலேஜில் முடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஈவன் சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் முடித்தாலுமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு போகிறப்ப ரெகுலர் காலேஜில் பிகாம் வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ மெஜாரிட்டி சுச்சுவேஷன் மாறியாச்சு. இதுக்கான ரீசன் என்னங்கிறதும் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது சிஏசிஎம்ஏ ஆர் சிஎஸ் இதில் நீங்கள் எதை முடிச்சிருந்தாலும் சரி, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பிஜி டிகிரி அப்படிங்கிறது யூஜிசிலேயே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதர் சிஏ ஆர் சிஎம்ஏ ஆர் சிஎஸ் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இட் இஸ் ஈக்குவலன்ட் டு போஸ்ட் கிராஜுவேட். அப்போ இதை போஸ்ட் கிராஜுவேட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஷன் டிகிரியாகவும் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறப்ப அங்கே நீங்கள் அந்த ப்ரொஃபஷன் முடித்ததை தான் மேஜராக பார்ப்பாங்களே தவிர அதோட சப்போர்ட்டிங்காக பிகாம் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மாதிரி பார்க்கறது இப்போ நிறையாவே குறைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரி கிடையாது. இன்னும் போக போக அதுக்கான அந்த மாதிரி எதிர்பார்ப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறப்ப அங்கே நீங்கள் ரெகுலர் காலேஜில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் 99% கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது ரேராக 1% எங்கேயாவது வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை படிக்கிறப்ப சைடில் கரஸில் படித்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போகாது. நீங்கள் ப்ரொஃபஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லுவேன். பட் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பிகாமோ அல்லது எம்காம் அல்லது எம்பிஏ அந்த மாதிரி படிக்கிறீங்க, பட் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக தான் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் அந்த மாதிரி படிக்கிறது பெட்டர். பட் இப்போ சிஎம்ஏயோட இக்னோவில் எம்பிஏ கோர்ஸும் வச்சுருக்காங்க எம்ஓயூவில். அதை பற்றின டீட்டெயில்ஸு கூடிய சீக்கிரம் இன்ஸ்டியூட்டில் வரும், நான் அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இதில் கரஸில் இப்போ எம்பிஏ பண்ணால் அதுக்கு வேல்யூ இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே என்ன சொல்ல வரேன்னா, சிஎம்ஏயோட சேர்த்து எம்பிஏ இங்கே எம்ஓயூவில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே ஒரு ப்ரொஃபஷன் சிஎம்ஏ ப்ளஸ் எம்பிஏ ரெண்டுக்குமான சேர்ந்த வேல்யூ தான் அங்கே உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தனியாக எம்பிஏ மட்டும் படிச்சுட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் எம்பிஏ முடிச்சுட்டு போகிறதுங்கிறதுக்கு தான் அங்கே வேல்யூ இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது பெட்டராகவும் இருக்கும். பட் இங்கே சிஎம்ஏயோடு சேர்த்து படிக்கிறப்ப எம்பிஏ அப்படிங்கிறது சிஎம்ஏயில் எம்ஓஏ வச்சுருக்கிற இக்னோவில் படித்தாலும் அதுக்கு வேல்யூ உண்டு. இப்போ சிஎம்ஏயோட இக்னோ எம்ஓயு போட்டு எம்பிஏ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் இந்த சிஎம்ஏ ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக இந்த எம்பிஏங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ சிஎம்ஏங்கிறதே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் தான் நீங்கள் படிக்கிறது, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக தான். அதில் ஃபர்தராக இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கு தான் எம்ஓயு வச்சு இது போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு சிஎம்ஏவுடைய குவாலிஃபிகேஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பட் அட் த சேம் டைம் எம்பிஏங்கிறது வெறும்னா தனியாக நீங்கள் படிக்கிறதா இருந்தால், எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக எம்பிஏ மட்டும் படிக்கிறதா இருந்தால் இக்னோங்கிறது அட்வைசபிள் கிடையாது. அது தனியாக ரெப்யூட்டட் காலேஜில் படித்தா தான் அந்த எம்பிஏங்கிறது உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு ஒரு ஒரு டெசிஷனுக்கு நம்ம வரலாம். அதாவது சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ஸோட நம்ம டிகிரி பண்ணுறப்ப அது ரெகுலரில் காலேஜில் பண்ணுறது வேல்யூவா அல்லது கரஸில் பண்ணுறது வேல்யூவா, இதுக்காகத்தானே நம்ம இவ்வளவு டிஸ்கஷனும் பண்ணினோம். இது வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸு கையில் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி வேல்யூவாக மாற்றுறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ கரஸில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல மற்றவங்கள்லாம், அது வேல்யூவாக ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதோடு சேர்ந்து ப்ரொஃபஷன் உண்டு கண்டிப்பாக முடிக்கணும். அப்போ தான் அந்த டிகிரிக்கு உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் ரெகுலராக காலேஜ் போய் ஒரு டிகிரி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மட்டும் போதுமா அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு அண்டர் கிராஜுவேட் மட்டும் ரெகுலர் காலேஜில் முடித்தா அது பத்தவே பத்தாது. கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனும் அவங்களுக்கு வேணும். அப்போ எப்படி பார்க்குறப்பவுமே நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேவையாக இருக்குது. ஸோ அப்போ அதை வேல்யூவாக மாற்ற வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸுடைய கையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி அடிஷனலாக ஒரு டிகிரியாக கரஸில் கூட நீங்கள் அண்டர் கிராஜுவேட் வாங்கிக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணிக்கலாம். பட் இப்போ ப்ரொஃபஷன் என்னால் பண்ண முடியலை, பட் ஃபார் த டைம் பீயிங் எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு தேவை அப்படிங்கிறப்ப அங்கே ரெகுலர் காலேஜ் பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்கள் ஃப்யூச்சர் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய கையில் தான் இருக்குது. இப்போது அண்டர் கிராஜுவேட் ரெகுலர் காலேஜில் பண்ணியிருக்கீங்க, ப்ரொஃபஷன் சைடில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட பிஜி கூட நீங்கள் கரஸில் கூட பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் என்ன, அதை நம்ம வேல்யூ ஆக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த டிஸ்கஷன் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த டிஸ்கஷன் எல்லாமே கரஸா அல்லது ரெகுலர் காலேஜா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் போய்க்கலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே பிகாம் படித்தாலும் சரி, எங்கே எம்காம் படித்தாலும் சரி, ரெகுலர் காலேஜா கரஸா அதை பற்றிலாம் அங்கே ஒரு கேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே நீங்களாக செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் எதில் வேணாலும் படிச்சிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த டிஸ்கஷன் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிற பட்சத்தில் அங்கே எங்களுடைய யூஜி பிஜிக்கு ரெகுலர் காலேஜ் கரஸுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும். ஸோ எதுவாக இருந்தாலுமே ரெகுலர் காலேஜோ அல்லது கரஸோ எதுவாக இருந்தாலுமே அது வேல்யூவாக ஆக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ப்ரொஃபஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வேல்யூ தான். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஸ்கஷன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.